நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். சமரசம் இல்லாத போராளி இனிதான் நீ பார்க்க போற. திமுக வீழ்ச்சியும் அதிமுக எழுச்சியும் இது நான் சொல்லலைங்க, ஒரு பார்வை அப்படி எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு. அந்த பார்வையினுடைய விளக்கமாக இன்னைக்கு ஒன் இண்டியா மீடியாவில் இப்படி எழுதப்பட்டிருக்குது. அதாவது அப்படியே கொஞ்சம் இந்த கலைவாணர் அரங்கத்தில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அப்படியே உங்கள் மனசு கொண்டு போங்க. அந்த இடத்துல சபாநாயகர்கள், அதுக்கு அடுத்தது முதல்வர், அதுக்கப்புறம் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி, இவங்க அத்தனை பேரும் பதவியேற்கிறாங்க. அதற்கு பிறகு அகர வரிசையில் அப்படி அகர வரிசையில் எம்எல்ஏக்கள்லாம் பதவியேற்கிறாங்க. அப்படி பதவி ஏற்று விட்டு வந்து இந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் பாருங்க, அவரு 1000 விளக்கு தொகுதியில நிறைய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அதெல்லாம் வந்து மறுப்பதுக்கு கிடையாது. பதவி ஏத்துட்டு வந்து அப்படியே இப்படி ஒரு கும்பிடு போடுறாரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து. எடப்பாடி பழனிசாமி அது அப்படியே ஒண்ணுமே திருப்பி வணக்கம் செலுத்தாம அப்படியே உதயநிதி ஸ்டாலின பாக்குறாரு. நான் சமரசம் இல்லாத போராளி, இனிமே தானே பார்க்க போற அப்படின்னு சொல்லும் விதமாக வணக்கம் எதுவும் செலுத்தாம அப்படியே உதயநிதி ஸ்டாலின பாக்குறாரு. ஆனா பக்கத்தில் இருக்கின்ற பன்னீர்செல்வம் எல்லாரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எழுந்து வணக்கம் சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு முக்கிய பிரச்சனையாக சமூக வலைதளங்கள்ல ஓடிட்டு இருக்கு. இந்த செய்தி அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது சரியா தவறா, இதை வச்சு அவர் எப்படி வந்து சமரசம் இல்லாத போராளி என்று சொல்ல முடியும், எல்லாவற்றையும் விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ பற்றின மேலான கருத்துக்களை சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ பிடித்திருந்தா உங்க நண்பர்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க நம்ம இப்ப செய்திக்கு போகலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்னதான் சொல்ல வர்றாரு, கொஞ்சம் துரைமுருகன் பழைய காலத்துல சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு அதற்கு பிறகு நாயா ஒருத்த மதித்து வந்து வணக்கம் சொல்றான், வணக்கம் சொல்லாம அப்படியே நக்கலா பார்த்தா என்ன அர்த்தம், இதான் மதிப்பு தரதா ஒரு மனிதனுக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதனாலதான் துரைமுருகன் அவருடைய பேச்சை உங்களுக்கு சுட்டி காட்டணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுக கேட்டாங்க, அன்னைக்கு கேட்டாங்க. அதுக்கு துரைமுருகன் சொன்னாரு, ஆளுங்கட்சி பல நல்ல விஷயங்களை செய்யத்தான் செய்யும், ஆனா அதுக்காக எதிர்கட்சி பாராட்டணும்னு நினைக்க கூடாது. எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் என்ன குற்றங்கள் இருக்குது, என்ன தவறுகள் இருக்கிறது, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அதை சுட்டி காட்ட தான் எதிர்கட்சி இருக்கதே கண்டு அவங்கள பாராட்டுறதுக்காக கிடையாது, அவங்களை பாராட்டுறதுக்கு அவங்க கட்சிக்காரங்கிறாங்க. அதனால இந்த இடத்துல அதிமுக மக்களுக்கு என்ன தவறுகள் செய்து அது எப்பேற்பட்டது என்று நாங்கள் ஜூம் வச்சு தப்புகளை தான் பார்த்திருப்போம். அந்த தப்புகளை சுட்டிக்காட்ட தான் எதிர்கட்சி இருக்குது. பாராட்டுலாம் எதிர்கட்சிகள் இருந்து எதிர்பார்க்க கூடாதுப்பா. இது சமரசம் இல்லாத ஒரு எதிர்ப்பு கொள்கையில் இருக்குது திமுக. வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்றது, அப்படி சிரிச்சா சிரிக்கிறது, இதெல்லாம் எங்க கிட்ட நடக்க கூடாது. புரியுதா? திமுக என்றாலே அதிமுக செய்யற தப்புகளை சுட்டி தான் காட்டுவோம் என்று திமுக அன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கின்ற போது துரைமுருகன் சொன்னார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதிமுக தொடக்கமே திமுக எதிர்ப்பு தான். எந்த ஒரு விஷயத்திலும் நாங்க திமுக உடன் சமரசமே செய்து கொள்ள மாட்டோம். நீங்க என்ன நல்லது பண்றீங்க, என்னது கெட்டது பண்றீங்க, நீங்க அறிவிக்கின்ற திட்டங்கள் மக்களுக்கு எப்படி போய் சேருது, இந்த திட்டங்கள் உங்களுடைய கட்சிக்காரனுடைய தலையீடு இல்லாம போதா? இப்போ கொரோனா பற்றியான நடவடிக்கை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த நடவடிக்கை எந்த அளவுக்கு மக்களுக்கு பலன் அளித்திருக்குது? இப்படிதான் நான் பாப்பனையை கண்டு என்னவோ புதுசா பதவி ஏற்கிறீங்க, அதனால உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும், அதைத்தாண்டி உங்களுக்கு வணக்கம் போடணும், இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. நான் ஒரு சமரசம் இல்லாத போராளி. அதிமுக தொடங்கினதே மீண்டும் சொல்றேன், திமுக எதிர்ப்புல தான். அந்த எதிர்ப்பில் இருந்து நான் கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். எனக்காக களத்துல இறங்கி ஊர்ல ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் அதிமுக திமுக என்று பிரிந்து விட்ட பிறகு அடிச்சு கொண்டு இந்த தேர்தலை சந்திச்சிருக்கான். அவனுக்கு துரோகம் விளைவிக்கின்ற விதமாக திமுக நான் கை கொடுத்துட்டு இருக்கணுமா, சிரிக்கணுமா? அதெல்லாம் எங்கிட்ட நடக்காது சாமி. நீங்க எப்படி கடுமையான ஒரு போக்கை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது காட்டினீங்களோ அதே மாதிரி நானும் காட்டுவேன். உங்களை தவறுகளை சொல்வதற்காகத்தான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட சமரசம் பேசுவதற்காக கிடையாது. அப்படி சமரசம் பேசுறவங்க வேற யாருன்னா இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பாத்துக்கங்க அப்படின்னு சமரசம் இல்லாம ஆட்டத்தை தொடங்குறம் பார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு அமைதியாக இருந்துட்டார். அன்னைக்கு அந்த கலைவாணர் அரங்கத்தில் இருக்கவங்க எல்லோருமே வந்து நினைச்சாங்க, என்னப்பா எடப்பாடி பழனிசாமியால அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியல, திமுக வெற்றியை அவராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல.
நம்ம என்ன தப்பு பண்ணோம்ன்றது அவர் சிந்திச்சிட்டே இருக்கறாங்கண்டி. யார் வணக்கம் தரறாங்க, யார் வணக்கம் தரல. சரி, கடந்தவை கடந்தவையாகவே இருக்கட்டும், நிகழ்காலத்துக்கு வருவோம். தோல்வியே நினைச்சிக்கிட்டு இருந்தா எப்ப களத்துல இறங்கி மக்களுக்கு சேவை ஆற்ற போறாங்க அப்படின்னு பல பேரும் வந்து எடப்பாடி முடிய செயலை பார்த்துட்டு எல்லாரும் பேசினாங்க. அவரு தோல்வியே நினைச்சு கொண்டது கிடையாது. இனி பீனிக்ஸ் பறவை போன்று நெருப்பிலிருந்து எழுமே பீனிக்ஸ் பறவை, அப்படி விழுந்தவர்கள் நம்ம எழுந்து நிற்க வேண்டும். அதற்கான வியூகங்களைத்தான் ஒவ்வொன்றாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். எங்க நம்ம சறுக்கணும், எப்படி நம்ம சறுக்கணும். நம்ம மக்களுக்கு ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்தா செய்யும் என்று சொல்றத அத்தனையும் நம்ம செஞ்சுமே, நம்ம ஏன் சறுக்கணும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் இந்த திமுக எம்எல்ஏ அமைச்சர்களை பார்க்கின்ற போது சிந்தனை வரும், எல்லாருக்குமே வரும். அப்படிதான் அன்றைக்கு சிந்தித்து இருக்கலாம். ஏனென்றால் அவர் சமரசம் இல்லாத ஒரு போராளி, அதனால தான் அவர் திமுக கிட்ட நெருக்கமே காட்டல. இது அதிமுக தொண்டனுக்கு ஒரு உத்வேகத்தை தரும். ஊர்ல 1000 அண்ணன் தம்பியா இருக்கலாம், ஆனா கட்சின்னு வந்துட்டா கிடையவே கிடையாது, விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்று உறுதியா நிற்கின்ற தொண்டனுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய செயலானது இந்த எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுகின்ற பொழுதும் சரி, கொரோனா பற்றியான விவாதம் நடக்கின்ற பொழுதும் சரி சொன்னார், ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் இந்த நோய் தொற்றை ஒழிப்பதற்கு அதிமுக இருந்து வரும், எல்லா உதவிகளும் நாங்கள் செய்வோம், அதற்காக எல்லாவற்றையும் திமுக செய்வதை ஆதரிக்க வேண்டும், அதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்லணும், அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது. துரைமுருகன் சொன்னார் இல்லையா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றார். இதுதான் ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுடைய உண்மையான நிலை. இல்லை என்றால் இந்த சமரசங்கள் ஏற்பட்டால் இன்னைக்கு இருக்கின்ற போட்டியில சத்தியமா அதிமுக காணாம போயிடும். திமுக எதிர்ப்பலை தான் அதிமுகவை வளர்த்தது, அந்த எதிர்ப்பலையை எப்போதும் கையில பிடிக்கணும் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்த ஒரு அற்புதமான விடயம். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல, அந்த சவால்களுக்கு மத்தியில திமுகவை எதிர்கொள்வதும் மிகப்பெரிய ஒரு சவால் என்பதும் அவருக்கு தெரியும். இருந்தாலும் முதல் விஷயத்தை நம்ம கையில் எடுப்போம், மற்ற விஷயங்கள பின்னாடிதான். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன சவால் இருக்கிறது? இப்போ நிறைய பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் தோல்வி அடைவதற்கு காரணம் உள்ளடி வேலை தான். ஏன் ஓபிஎஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நாம தோத்தது அத்தனையும் உள்ளடி வேலைகள் தான், இந்த உள்ளடி வேலைகள் மட்டும் இல்லை என்றால் நாம வந்து வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால யாரெல்லாம் கட்சிக்கு எதிராக உள்ளடி வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் களை எடுக்கணும். ஆனா எதிர்கட்சியா இருந்து களை எடுத்தா அடுத்த கட்சிக்கு தாவிடுவாங்க. ஆனால் நடவடிக்கை பாயணும், ஆனா அந்த நடவடிக்கையானது இதற்காக தான் எடுத்தாங்க என்று தெரியாம அவங்களாம் கட்சிக்குள்ளே வைக்கணும். இது கத்தி மேல நடக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எப்படி கையாள போகின்றார் என்று தெரியல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்து இன்னொரு கட்சிக்கு போறது ஒரு விஷயம் இருந்தாலும் அதனை தாண்டி இன்னைக்கு பதவியினாலும் இன்னொன்று வழக்கு பயத்தினாலும் பல பேரும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை நோக்கி ஓடுகின்ற ஒரு விடயமாக இருக்குது. ஏங்க, ஊராட்சியில ஒரு வார்டு கவுன்சிலர் இருந்தவர் திடீரென திமுக போய் சேர்ந்து ஊராட்சி மன்ற குழு தலைவராகவே ஒரு ஆளு திமுக காரங்க வருவதற்கு காரணம் ஆயிட்டாரு. டி நகர்ல இருக்கின்ற மாநில துணை இளைஞர் அமைப்பாளர் வந்து என்னைக்கு அதிமுக தோல்வி என்று தெரிந்தோ அன்னைக்கே போய் திமுக ஐக்கியமாயிட்டார். இந்த மாதிரி பதவிக்காகவும் வழக்குக்காகவும் பயந்து ரொம்ப பேர் போயிடுறாங்க. அதனால அதையும் தடுத்து நிறுத்தும். அதுவும் கட்சிய கீழ்மட்டத்திலிருந்து இனி எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது உயிருடன் வைத்திருக்கணும். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவால். அதனை தாண்டி திமுக திரு முதல்வர் இன்னைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் முதல்வர் இவரை எப்பொழுதும் கண்ணா பின்னா என்று விமர்சிக்க கூடிய அதிமுக இருந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு திடீரென ஸ்டாலினுடைய செயல்களை பாராட்டுறாங்க. இது ஒரு தவறான ஒரு போக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் அதிமுக காரங்களே பாராட்டினாங்க, இன்றைக்கு ஏன் பாராட்டல, இன்னைக்கு வந்து அரசியல் செய்யறாங்கப்பா. அன்னைக்க விட ஆரம்பத்துல திமுக சிறப்பா செயல்பட்டதை விட இன்னைக்கு சிறப்பா செயல்படுது. அதிமுகாரங்க பாராட்ட மாட்டாங்க, அவங்க இன்னைக்கு அரசியல் செய்யறாங்க அப்படின்னு நாளைக்கு ஆளுங்கட்சியா இருக்கின்ற திமுக குற்றச்சாட்டு வைக்கும். அதனால எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலையும் பாராட்டல, குறைகள் என்னவோ அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கின்றார். இப்ப கே டி ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர், மதுரையில பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்துல முறைகேடு ஏற்பட்டிருக்கு என்று 14 பேரை வந்து பதவி விட்டு நீக்கினாங்க, அவங்க மீது வழக்கும் பாஞ்சிருக்குது. இதை பார்த்து பயந்தாரோ தெரியல, எப்பொழுது பார்த்தாலும் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஸ்டாலின் என்றாலே சும்மா வறுத்தெடுப்பார். அவரே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்து வெகுவா புகுந்திருக்கின்றார்.
ஆரம்பமே அசத்துறாருப்பா எந்த பாகுபாடும் இல்லப்பா என்று வாயார அப்படியே புகழறார் இதெல்லாம் ஒரு பயத்தின் உச்சமா இல்ல ஆரம்பத்துல எல்லாரும் அனுசரித்து இந்த கொரோனாவை கண்ட்ரோல் பண்றதுக்கா திமுக நல்லா வேலை செய்யதே என்ற ஒரு எண்ணமா தெரியல தன்னுடைய பலவீனத்தை காட்டுறாரா அப்படி இல்ல என்றால் மனமார பாராட்டறான்னு தெரியல ஆர்.வி. உதயகுமார் அவரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீரென பாராட்டு தெரிவிக்கின்றார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக பலவீனப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம முன்னமே பேசுற மாதிரி ஆரம்பத்துல வந்து எல்லாத்தையும் பாராட்டினாங்கப்பா ஆனா இன்னைக்கு அரசியல் செய்றாங்க அதிமுக காரங்க மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிற எதிர்க்கட்சிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் தன் கட்சி வளர்ச்சிக்கும் ஆட்சி பிடிக்கணும் என்பதற்காக உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை ஆளுங்கட்சி மீது வைக்கிறாங்கப்பா அப்படின்னு நாளைக்கு திமுக பேசும் அதனால எப்பொழுதும் எதிர்க்கட்சியா இருந்தா ஆரம்பத்துல எப்படி இருக்கணுமோ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் இதுதான் எடப்பாடியாருடைய ஸ்டாண்ட் அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சொல்லுகின்ற போதும் சரி அமைதியாக இருந்தால் பல இணக்கமான வேலைகளை திமுக தலைவர் முதல்வர் அவர்கள் எடுக்கின்ற பொழுதும் அவருடைய செயல்களை எல்லாம் உன்னிப்பாக கவனித்தார் என்று பாராட்டல ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாராட்டுறார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்றார் இது பிற்காலத்துல ஓபிஎஸ் அவர்களுக்கே வந்து எதிராக இருக்கும் அதிமுக உடைய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்னைக்கு பாராட்டினார்ப்பா இன்னைக்கு என்ன பாச்சு என்ற கேள்வி எழும் இதற்கெல்லாம் இடம் தரக்கூடாது இனிமேதான பார்க்க போற என்னுடைய ஆட்டத்தை என்று சமரசம் இல்லாத போராளியாக உருவாகி இருக்கின்றார் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் பல சுவாரஸ்யமான செய்திகள் வருகின்ற பொழுது உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்